ஆன்மீக தகவலில் இன்றைக்கி முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடநாத சுவாமியோட வழிபாட்டை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் உங்கள் ஜாதகத்தில் இந்த சுவாமியை கோயிலுக்கெல்லாம் தரிசனம் பண்ணால் என்ன மாற்றம் நிகழறதுங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தில் ஒரு தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த அனுகிரகம் இருந்தால் தான் வணங்க முடியும் குரு பார்த்தா கோடி நன்மை இந்த குரு பார்த்தா மட்டும் கிடையாது ஜாதகத்தில் தெய்வாம்சம் இருந்தால் தான் அருட்கடாசம் இருந்தால் தான் ஒரு கோயிலுக்கு போக முடியும் அந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் தரிசனம் பண்ணிட்டு முழுமையான பலன்களையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு இடத்துக்கு போய் எத்தனை பேர் சண்டை போடுறத நம்ம பார்க்க முடியாது ஒரு கோயிலுக்கு போய் தரிசனமே பண்ண முடியாமல் வரவாள் எத்தனை பேர் பார்க்க முடியாது அந்த ஊர் வரைக்கும் போவா ஆனால் தரிசனம் பண்ண முடியாமல் வரணுப்பா ஒரு கோயிலுக்கு போவா மன திருப்தி இல்லாமல் வரவா எத்தனையோ பேர் இருந்துருப்பா ஒரு இடத்துக்கு போய் சண்டை போட்டு வரவா கூட நிறைய பேர் இருந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேருக்கு நடக்காமல் சந்தோஷமாக போனேன் அந்த ஆலயத்துக்கு போன மன திருப்தி கிடச்சி கொஞ்ச நேரம் உட்காந்து வேண்டினேன் எப்பவும் இல்லாமல் அது செய்ய எனக்கு இந்த காரியமெல்லாம் நடந்தது சுவாமியோட அனுகிரம் மாறு ஒருத்தர் வந்தார் எனக்கு இந்த பொருளை கொடுத்துட்டு போனார் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கிறத அவர் சொல்லிட்டு போனார்னு எத்தனை பேருக்கு அந்த அற்புதமான எல்லாம் நடந்திருக்கணும் உங்களுக்கும் நடக்கணும்னு ஆசை நிறையா பேருக்கு இருக்காதா திருப்பதிக்கு நிறையா பேருக்கு போயிட்டு வருவா ஆனால் ஜாதகத்தில் என்ன மாற்றங்கள்னு நிறையா பேருக்கு தெரியாது சரி திருப்பதி சுவாமியினுடைய விசேஷம் என்ன பார்த்துட்டேன்னா ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நிலையாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் பண்ண முடியும் சந்திரன் நன்னா இருந்தால் நித்தியமாக நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருப்பதி சுவாமியை ஓண்டு அப்படின்னா சந்திர பகவான் நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரன் அண்ணா இருந்தாலே மன தெளிவும் செல்வ செழிப்பும் கூடி வரும்னு சொல்லலாம் ஆனால் தான் திருப்பதிக்கு போயிட்டு வர செல்வ செழிப்பு கூடி வரதும் மன தெளிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கோயிலுக்கு போன கோயிலுக்காக நான் ஒரு ரூபாய் எடுத்து வச்சேன் அதை அப்படியே கொண்டு போய் கோயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு உண்டியல் ஸ்ரீவாரி உண்டியல்ல போட்டுண்டு அந்த கோயிலுடைய சன்மைகளை பார்த்து கோயிலை சுற்றி வந்தாதான் எனக்கு தொழிலே நல்லா இருக்கும்னு சொல்றவா ஏராளமான பேர் இருக்கா உலகத்திலேயே பெரிய கோயில் வரலாற்றுல இந்த ஆலயம் ஒன்று இந்த ஆலயத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது நீங்க சுவாமி தரிசனம் பண்றீங்களோ சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டும் சாப்பிடாமையும் தைரியத்துடன் மன நிம்மதியுடன் அந்த கோயிலில் போய் சுவாமியை பார்த்தே ஆகணும்னு வேண்டவா எத்தனை பேர் இருப்பா அத்தனை பேரும் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற வாழ்களுக்கும் இந்த பார்த்துட்டு வந்ததன் மூலமாக சந்தோஷமட்டிருக்கிற வாழ்க்கும் எத்தனையோ பேர் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு போனால் ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலமாகிறது மனோதிடம் கூடுறது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு டூர் மாதிரி போகாமல் பயபக்தியுடன் சிரத்தையுடன் போனால் நல்ல பலன்கள் இருக்கும் விஷ்ணு சாசனம் அவன் படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது ஓம் நமோ நாராயணாயணமாக ஓம் நமோ நாராயணாயணமக ஓம் நமோ நாராயணாயணமாக வாசுதேவா நம வாசுதேவாய நம மகாவிஷ்ணுவே நம மகாவிஷ்ணவே நம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்றதும் ராமநாமத்தை சொல்றதும் இந்த ஆலயத்துல மலை ஏறும் பொழுது நடந்து செல்லும்போது சுவாமினுடைய நாமத்தையே சொல்றதும் அல்லது நம்ம வாகனத்தில் சொல்லும்போது சுவாமியினுடைய நாமத்தையே சொல்றதும் நீ கொடுத்த செல்வ சிரிப்போட இன்னைக்கு ஒன்னு வந்து பார்க்கறேன் இந்த பார்க்கறது இந்த தருணத்துல எல்லாத்துக்கும் எல்லா விதமான நலன்களும் இன்னைக்கு இந்த தரிசனத்தை பார்த்துட்டு நான் போகும் பொழுது எனக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ நீ எடுத்து இந்த காரியத்தை நடத்தணுமே பகவானே அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பலம் பெறும் வெற்றிகள் நிச்சயம் உண்டு